நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, வெளில போடா அப்படின்னு தமிழர்களை பார்த்து ஐயப்பன் கோயில்களில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய போலீஸார் துரத்தி அடிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் பக்தர்களே புகார் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சத்தமே இல்லாமல் மதச்சார்பற்ற அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இதில் எது உண்மை எது பொய், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு விழக்கூடிய அடி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய காதில் கேட்கலையா, கேரளா அரசினுடைய காதுகளில் விழவில்லையா, இல்லை பிளான் பண்ணியே தமிழர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே செயற்கையாக உருவாக்கப்பட்ட அதிகார துஷ்பிரயோகமா சர்வாதிகார நடவடிக்கையா, இந்த கேள்வி தான் இப்போ முன்வைக்கப்படுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எல்லாரும் ஒன்றாதான் இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு நாடுகள் பிரிக்கப்பட்டது, மாநிலங்கள் வரையறுக்கப்பட்டது, எல்லைகள் வந்து நீ இதை வச்சுக்கோ நான் இதை வச்சுக்கிறேன்னு சாமியமும் பிரித்து தான் வச்சாங்க. அப்போது இதுவா இது மலையாள பேசுகிறவங்க கும்பிட்ற சாமி, இதுவா இதுவா தமிழர்கள் கும்பிட்ற சாமி, இதுவா ஆந்திராக்காரங்க மட்டும்தான் கும்பிட்ற சாமி, அப்படியா பிரித்து வச்சாங்க? கிடையாது. சாமியை மட்டும் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக வச்சாங்க. எந்த மாநிலத்தில் இருந்தெல்லாம் யாருனாலும் எந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போகலாம், அதுக்கு தடை கிடையாது. அப்போது சபரிமலையில் வந்து பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கே பல ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. காட்டு பகுதியாக இருக்குது, தீட்டுன்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து ஏகப்பட்ட பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் முக்கியமான ஒரு விடயங்கள் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து 40% பேர் அங்கே போகிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இப்படி போகக்கூடிய கர்நாடகா, இப்படி போகக்கூடியவங்களில் 40% பேர், 1 கோடி பேர் இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த 3 மாதங்களில் மட்டும் அந்த கோயிலுக்கு பயணப்படுறாங்க. அப்போது தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு கேரள அரசு பாதுகாப்பு கொடுக்குதா? இத்தனை வருஷம் இல்லாத பிரச்சனை இந்த வருஷம் மட்டும் ஏன் புதுசாக வந்திருக்கு? நையை புடைச்சி போலீஸாக அடித்து துரத்திருக்காங்க பக்தர்களை. ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தரை அடித்து துவைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரா ரைஸ் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியை ஐயப்ப பக்தர்களை அடி உழுகும் போது கூட ஐயப்பா அப்படின்னு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஐயப்பன் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தர்மசாஸ்தா அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு ஐயப்ப பக்தர்கள் கண்ணீரோட பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு சாமி புலம்புறார், குருசாமி, 40 ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பிரச்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நாங்கள் அப்படி என்ன சாமி பாவம் பண்ணோம், எங்களை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு 2-3 இடங்கள்லேருந்து தொலைபேசி அழைப்புகள் கூட வந்தது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி யாரும் பேசவே மாட்டுறாங்களே, எங்கள் மேலாம் யாருக்கு இறக்க இல்லையா, ஐயா நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம், சாமி கும்பிட தானேயா போனோம், சாமி கும்பிட போன இடத்துல இப்படி எங்களை போட்டு அடிக்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான விஷயங்களை நான் சொல்லிட்டேன், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில உண்மையான விஷயங்களும் இருக்கும்ல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மதுரை ஒவ்வொரு இடங்கள்லேருந்து எவ்வளோ பேர் போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு வழி இருக்குது, எல்லாருக்கும் போய் சேர்றது அந்த பம்பை நதிக்கரையில் தான். அங்கே தான் போய் எல்லோரும் குளிப்பாங்க, சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருமுடியை கட்டிக்கிட்டு மறுபடியும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலையில் தேங்காயை உடச்சி விட்டு மலையேறுவாங்க. 5 கிலோமீட்டர் காட்டுப்பகுதியில் போகணும், அதில் செங்குத்தான மலைப்பகுதிங்கிறது 3 கிலோமீட்டர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கிலோமீட்டர் மேலே தான் யானை வரக்கூடிய பாதைன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அந்த பக்கம் போக மாட்டாங்க. பல காலமாக போகக்கூடியவங்க குருசாமியினுடைய துணையோட இந்த கன்னிச்சாமின்னு சொல்லக்கூடிய 5 வயசு சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே கூட போகிறது இந்த குருசாமியினுடைய கூட்டிகிட்டு போகக்கூடிய பாதையில் தான் போவோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ இரவு நேரத்தை தாண்டதுக்குள்ளே எப்படி வந்து கடந்து போகணும் அப்படின்னு தெரியும். இப்போ காட்டுக்குள்ளேயே அவங்க காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளேயே காத்திருக்க வேண்டிய சூழல், அந்த 5 கிலோமீட்டர் அவங்களால கிராஸ் பண்ண முடியல, 20 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வேண்டிய சூழல் இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுத்தமாக இல்லை. காரணம் என்னென்னா ஆன்லைன் முன்பதிவு அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அப்புறம் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே டென்ட் போட்டு அவங்க குளிர், மார்கழி குளிர், அப்போ பஜனை பாடுறதுக்கோ இல்லை எவ்வளவு நேரம் நிற்க முடியும் ஒரு மனுஷன், உட்கார வேணாமா, சரி உட்காரதுக்கு ஒரு இடம் வேணாமா, ஒரு பாய் விரித்து ஒரு போர்வை விரித்து இருக்கக்கூடிய இருமுடியை இறக்கி வச்சு
அந்த இடத்துல வந்து ஒரு போர்வை விரித்து தூங்குறதுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா மேலே ஒரு கூடாரம் போடக்கூடாதா? எதுக்குடா அப்படி கொத்தி வச்சுருக்க, ஐயா குளிர்தியா, டென்ட்லாம் இங்கே போடக்கூடாது, கிளம்புடா அப்படின்னு போலீஸார் விரட்டுறாங்க. அப்போது நீ பிளான் பண்ணி தானே ஒரு விஷயத்தை பண்ணுற, அவன் குளிரக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து போர்வை போட்டிருக்கான். இவன் என்ன சொல்கிறான், அதை டென்ட்டு போட்டிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு புரளியை கிளப்பி விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எந்திரிச்சு நிற்க வைக்கிறான். அப்போ டென்ட் ஏன் உட்காந்துருக்குறேன் அந்த இடத்துல, ஏன் எழுப்பி விடுறேன் அப்படின்னு கேட்டால், டென்ட் போடக்கூடாது அப்படின்னு. ஐயா இது டென்ட் கிடையாது, ஏன் கூடாரம் மாதிரி நாங்கள் குளிருக்காக போட்டிருக்கோம்யா, நிற்க முடியலையா ரொம்ப நேரம் அப்படின்னு சொன்னால் கூட, டென்ட்லாம் போடக்கூடாது இங்கே, அவனுக்கு நிற்கவே இடம் இல்லை, நீ எதுக்கு உட்காடுற அப்படின்னு. நிற்க உட்கார முடியலாம் போகிறான். வயசானவங்களாம் வர்றாங்க, உன்னோட அப்பாவோ உன்னுடைய தாத்தாவோ அதே இடத்துல வந்து நின்றா போலீஸ்காரங்க துரத்துவோம். ஆனால் போலீஸ்காரங்களை சொல்லி இதில் பிரயோஜனம் கிடையாது. ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐயப்ப பக்தர்கள் புகார்களாக தெரிவிக்கிறாங்க. ஏன் தமிழில் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதா? யோ அந்த கோயிலில் இருக்கிறவனே ஐயப்பன் தாண்டா, ஐயப்பங்கிற வார்த்தையே தமிழ் தாண்டா, ஐயப்பனே தமிழ் தாண்டா, ஐயப்பன் ஐயப்பன் ஐயனார் அப்படின்னு தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய சபரிங்கிற கிளவியே அங்கே இருக்கக்கூடியது தமிழச்சி தாண்டா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை வச்சிடா வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறீங்க? எங்கள் சாமிடா, நம்ம சாமிடா, அதை கும்பிடக்கூடாதா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விடாமல் இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் மீது கொண்டிருக்கக்கூடிய அவர்களின் தீராத நம்பிக்கை. இதெல்லாம் தாண்டி வாகனங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுது. கரெக்டாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வாகனங்களை மட்டும் ஏன் நீ நிப்பாட்டுற? ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய வாகனங்களை விட்டுடுற என்ன? கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்களை விட்டுடுற? தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வாகனங்களை மட்டும் ஏன் பிளாக் பண்ணுற? இந்த கேள்வியை பக்தர்கள் வைக்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு பதில் சொல்லு. அந்த பதில் ஒன்றை இல்லைல்ல. அப்போ இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஏன் தமிழர்களுக்கு மட்டும் விதிக்கப்படுது? அப்போ அதை கிராஸ் பண்ணி போகிறவனுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீல்ல அப்படிங்கிறது தான் அங்கே வைக்கக்கூடிய புகார். சரி, ஆன்லைனில் டிக்கெட் பதிவு பண்ணிட்டாங்க, 10ஆம் தேதி வரைக்கும் ஏன் ஆன்லைன் டிக்கெட்டை, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, 10ஆம் தேதி வரைக்கும் ஏன் ஆன்லைன் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? 10ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மகர ஜோதி அப்படிங்கிற அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவங்களுக்காக நிறையா இன்னும் நிறையா கூட்டம் சேரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க, அது ஒரு பக்கம். அப்போது ஆன்லைன் டிக்கெட்டுங்கிற ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி 40-50 வருஷமாக போயிட்டு வரவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா, இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததே இல்லை, இவங்க அந்த இடத்துல தேக்கி வைக்கக்கூடிய நிகழ்வு, ஆன்லைன் டிக்கெட் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து உள்ளே விடுறது, முதல் நாள் பதிவு பண்ண அடுத்த நாள் வந்தான் அப்படின்னா அவனை உள்ளே விடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு, இதனால் காத்திருந்து சண்டை போட்டு உள்ளே போக வேண்டியது இருக்குது. எப்போ சாமியை சரணமையப்பான்னு சொல்லக்கூடிய வாயில் இங்கே இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. அப்போது அடுத்த தடவை வருவானா? வரமாட்டான்ல. இதுதான் கேரளாவோட பிளான். இப்படிப்பட்ட நிகழ்வை தான் தொடர்ந்து தமிழர்கள் அந்த கோயிலுக்கும் தமிழர்களுக்குமான உறவை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேரள அரசு திட்டமிட்டு செய்யக்கூடிய நடவடிக்கையாக அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புறம் வரலாறு காணாத கூட்டம்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் வந்ததே கிடையாது, எதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய போலீஸாருக்கும் தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போலீஸார் சைட்லேருந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களும் பாவம் மனுஷங்க தானே, என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இவ்வளோ கூட்டம் வரும்போது வந்து சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்போ இரண்டு பேருமே மனிதர்கள் தான், அப்போ அவங்க கையில் இருக்க அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி லத்திச்சார்ஜ் உள்ளிட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. தஞ்சாவூரை சேர்ந்த தயானந்தன் சொல்லிட்டு ஒரு மனுஷன், அந்த மனிதனை போட்டு அடித்து காயப்படுத்தி கழுத்துலையை மிதித்து அதற்கு பிறகு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். ஒரு ஐயப்ப பக்தர் சாமிக்கு மாலை போட்டிருக்காரு, அந்த மாலையோடு சேர்த்து கழுத்தில் வச்சு நீங்கள் மிதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கேள்வியாக கேட்க வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, அன்னதானம் போடுறாங்க, திருவிதாங்கூர் தேவசம் போடு 25,000 பேருக்கு மேலே அன்னதானம் போடுது. இது ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம், வரக்கூடிய எல்லாருக்குமே அன்னதானம் போடக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது, வரவேற்கு தகுந்தது. அதே நேரத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது அந்த அரசினுடைய தேவசம் போர்டினுடைய கடமை. கேஜே யேசுதாஸ் அவர் மாற்று மதத்தவர் தான், ஆனால் ஐயப்பனுக்காக பாடும்போது அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளும், அவரே மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவாருங்க, அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் அரங்கேறி இருக்கு. அப்போது ஐயப்பன்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவானவர் அவர். அப்போது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அவர் பொதுவானவர்னு ஒதுக்க முடியாது, தமிழர்களுக்கு மட்டுமோ கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு மட்டுமே பொது கிடையாது,
இந்த உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மாதிரி ஐயப்பனும் ஐயனார்களும் பொதுவானவங்க. அப்போ சாமியை இவன் தான் கும்பிடணும், இவன் தான் கும்பிடக்கூடாது, இவனை அப்புறமாட்டி கழிச்சு வந்து பாரு, இவனுக்கு வந்து விஐபி டிக்கெட் கொடுத்துப்பாருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருடா அப்படிங்கிற கேள்வியை ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நம்ம கொஸ்டின் வைக்கல. எந்தெந்த இடத்துலலாம் சிறப்பு கட்டணம் வச்சு வசூல் பண்ணி அடாவடித்தனம் பண்ணி ஆண்டவனையே வந்து வசூல் வேட்டையில் ஈடுபடக்கூடிய வேலையை செய்கிறான்னா நேரம் அந்த விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சுன்னா கடவுளே கம்பெடுத்துட்டு வந்து அடிப்பார். அந்த மாதிரியான நிலைமை வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி வந்துச்சு அப்படின்னா இவன் யாருமே கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது, வெளில ஓடி போயிடுவாங்க. இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் சில சேட்டைகள் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இதனால் வந்து 25 டன் குப்பை வந்து அங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருது. தொடர்ந்து அந்த 3 மாத காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை கிளியர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் இருந்தாலும் மக்கள் வந்து சரியான இடத்துல குப்பை தொட்டியில் போய் குப்பையை போடாததுடைய விளைவு, தனி மனித ஒழுக்கம் இல்லாததனுடைய விளைவு, அங்கே குப்பைகள் மலை காடுகளில் தேங்கி கிடக்கு அப்படிங்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை. உயிர் பலிங்கிற ரிப்போர்ட் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல. பட் அது கூடிய விரைவில் மகர ஜோதி நடக்கக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட செய்திகளும் வந்து சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ஆண்டு ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, ஐயப்பனை பார்க்க போகக்கூடிய மக்களுக்கும் பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஐயப்பன் உருவாக்குறாரா இல்லை ஐயப்பன் பேரை சொல்லி கேரள அரசு இது செயற்கையாக உருவாக்குகிறதா, இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருக்கா, குறைபாடு இருக்குது அப்படின்னா நிவர்த்தி செய்ய முடியாத கேரள அரசு ஆட்சி செய்வதற்கான தகுதியை இழந்து விட்டதா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஐயப்ப பக்தர்கள் எழுப்பதான் செய்கிறாங்க. இது உங்களுடைய பார்வைக்கு தான். இதில் ஏதாவது உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. இல்லை இப்படித்தான் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You're cool.